டைரக்டர் ராதாமோகன் இயக்கத்தில் வைபவ் வாணி போஜன் நடிப்பில் மலேசியா டு அம்னீஷியா. ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் Z5. லிங்க் பிலோ இன் த டிஸ்கிரிப்ஷன். கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் ஒரு சில நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து கொண்டாட்டத்தில் வந்து ஆழ்ந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அந்த படத்தோட திரைப்பட முதல் நாள் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஷோவாக இருக்கும். ஸோ அவங்களுமே வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் இப்போ ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னால் ஜகமேதந்திரம் படத்தை சொல்லி ஆகணும். தனுஷ் அவர்களோட நடிப்பில் இந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆன படம் வந்துட்டு கர்ணன். ஸோ அந்த படத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு விமர்சனமும் வசூல் ரீதியாகவும் சக்ஸஸ்ஃபுல் ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் தான் ஜகமேதந்திரம். ஸோ ஜகமேதந்திரம் படத்தில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் நம்ம தனுஷ் அவர்கள் இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில் வெளிவர இருக்க படம் அப்படிங்கிறதால இந்த படத்துக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக தனுஷ் ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அப்படி ஜகமேதந்திரம் படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் தாங்க வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜகமேதந்திரம் படக்குழு வர June 17 ஈவினிங் 4 வந்து ரசிகர்களோட வந்துட்டு படக்குழுவினர் லைவாக வந்துட்டு பேச போகிறாங்க. குறிப்பாக ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் ஆகிய சமூக வலைத்தளங்களில் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா பக்கத்தின் மூலமாக ஜகமேதந்திரம் படக்குழுவினர் ரசிகர்களோடு நேரடியாக வந்து இணைய இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இப்போ வெளியாயிருக்கு. ஸோ அதனால் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான தகவல்லாம் வெளியாக போகுது அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் இது கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்கள் இல்லங்களில் இந்த ஆண்டின் பிரம்மாண்ட சூப்பர் ஹிட் கொங்காஸ் கூட்டத்துடன் இணைஞ்சிடுங்க, உலக ரசிகர்கள் ஒன்றிணையும் திருவிழா மெகா கொண்டாடத்தில் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் உட்பட பல முன்னணி பிரபலங்கள் இந்த மெகா திருவிழாவில் கலந்து கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் ஜகமேதந்திரம் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாவ்டா டக்கா, இப்போ நான் கட்டி பிடிச்சி உருளுத நீங்க பார்க்க தானே போறீங்க. பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும்ன்ற ஆசையில தான் வந்தேன். நானே வாங்கிக்கிட்டுவான்ற ஆசையில மனசு மாறிடும் போலயே. சாய்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். நீங்க கட்ட போறீங்களா? நான் கட்ட மாட்டேன். அதுக்கு லேடிஸ் கேட்டி சும்மா கேட்டேன். ரொம்ப தெளிவா பேசுறாரு அவரு. எனக்கு எல்லாம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையும் பார்த்து கொடுத்துருவாங்க போலயே. அந்தக்கா இது சொன்ன ஓபன் பண்ணாதீங்க. ஏன் சாரி. So there it is, very very pretty ash color, ash and turquoise blue ஓட காம்போ. என்ன கலாய்க்கிறாங்களா? எத்தனை பேர் இந்த சொப்பு சாமான் வச்சு விளையாடி இருக்கீங்க? பொண்ணா இருந்ததுனா நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன். என்ன பண்ணலாம் பொண்ணா பையனா? கண்டிப்பா இங்க இருந்து நான் ஒரு குட்டியா இருந்தா எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சேலைகளும் அவ்வளவு கியூட்டா இருக்கு.